தொடர்ச்சியாக மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதை அறிவர். இந்த நேரத்தில் 36 முஸ்லீம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலையையும் சாத்தியப்படுத்தி தாருங்கள். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்துங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அது குறித்து தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. அதற்காக போடப்பட்ட ஆதிநாதன் ஆணையம் குறித்தும் எந்த கருத்தையும் கூறவில்லை. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளித்தது. இந்த நிலையில்தான் நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய சிறைகளையும் முற்றுகையிட்டு இது குறித்த போராட்ட நியாயங்களை அரசுக்கு எடுத்துரைப்பது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்று நாங்கள் நடத்தி வருகின்றோம். தொடர்ச்சியாக சென்னை, கோவை, நெல்லை, கடலூர், சேலம் உள்ளிட்ட மத்திய சிறைச்சாலைகளை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைதானோம். இதுவரை தமிழக அரசிடமிருந்து அது குறித்து எந்த பதிலும் இல்லாத நிலையில் சட்டமன்றம் வருகின்ற 9ஆம் தேதி கூடவிருக்கின்றது. நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தோம். என்னவென்று சொன்னால், பேரறிவான் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர் விவகாரத்தில் எத்தகைய நடைமுறைகளை அரசு பின்பற்றியதோ அத்தகைய நடைமுறைகளை இவர்கள் விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தமிழக அமைச்சரவை கூட்டி மாநில அரசுக்கு சட்டம் தந்திருக்கக்கூடிய 161வது பிரிவின்படி இவருடைய விடுதலைக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும். கவர்னர் நிச்சயமாக இதில் முடிவெடுக்க மாட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தீர்மானம் போடப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக வாதாடி வெற்றி பெற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே தான் 161வது தீர்மானத்தை அமைச்சரவையில் நிறைவேற்றுங்கள் என்று வலியுறுத்தினோம். மூன்றாவதாக, இந்த சிக்கல் முடிகின்ற வரை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பேரறிவாளர் வாரத்தில் வழங்கியது போன்ற நீண்ட சிறை விடுப்பை வழங்க வேண்டும். இந்த மூன்று கோரிக்கையை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகின்றோம். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக, செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு